சோ ஓகே கைஸ் நம்ம பேக் வித் அந்த வீடியோ. சோ இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு இன்னைக்கு ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸைட்டிங்கான நியூஸ் பத்தி நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். அகாசா ஏர்லைன்ஸ், சோ அகாசா ஏர்லைன்ஸோட அப்டேட்னு கூட சொல்லலாம் ஓகேங்களா. சோ வந்துட்டு அகாசா ஏர்லைன்ஸ்ல வந்துட்டு ஒரு ஒரு பெரிய ஆர்டர் ஒன்று போட்டிருக்காங்க, பெரிய ஆர்டர் ஆஃப் ஃபிளைட்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ அதை பத்தி டீடைலாக பார்க்க போறோம். அண்ட் அந்த ஃபிளைட்ஸ்னால வந்துட்டு நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, ஏவியேஷன்ல ஏவியேஷன் ஸ்டடிஸ் பண்றவங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, ஏவியேஷன் ஃபீல்டு என்டர் ஆகிறவங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, அதுக்கப்புறமா வந்துட்டு எப்படி அவங்க பிளான் பண்ணிருக்காங்கன்னா நம்ம வீடியோல டீடைலாக பார்க்க போறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. அட்டென்ஷன் பாசஞ்சர்ஸ், வி ஹவ் நவ ரீச்ட் அவர் டெஸ்டினேஷன். We hope you enjoyed the flight and have a nice day. So okay guys, so the Akasa Airlines, so in the airlines pathina vandu 2022 starting la pathina India la fly panna podu okayla. So Akasa Airlines oda owner yaar nu pathina vandu Rakesh Jhunjhunwala and vandu idoda co-owners la yaar yaar nu pathina vandu Indigo oda ex president ஆதித்யா கோஷ், அதுக்கப்புறமா வந்துட்டு ஜெட் ஏர்வேஸ் உடைய எக்ஸிஓ வினய் டூபே, இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா வந்துட்டு சேர்ந்து நடத்துற ஒரு ஏர்லைன் தான் அகாசா ஏர்லைன்ஸ் ஓகேங்களா. சோ அகாசா ஏர்லைன்ஸ் பத்தி எப்பயோ வந்துட்டு நான் ஒரு ஃபுல் டீடைல்ஸ் வீடியோ கொடுத்துருப்பேன், பாக்கலாம் மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. என் கார்ல போறேன் இல்ல கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் ஓகேங்களா, இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம். சோ இது வந்து இன்னைக்கு என்ன ஒரு ஸ்பெஷல் நியூஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு அகாசா ஏர்லைன்ஸ் 100 போயிங் 737 மேக்ஸ் ஜெட்ஸ் ஆர்டர் பிளேஸ் பண்ண போறாங்க அப்படின்னு வந்துட்டு ஒரு பஸ் போய்கிட்டு இருக்கு ஓகேங்களா. சோ அதை பத்தி டீடைல்ல பாக்கலாம் நம்ம ஓகேங்களா. சோ வந்துட்டு இந்த அகாசா ஏர்லைன்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்துட்டு இட்ஸ் அல்ட்ரா லோ காஸ்ட் ஏர்லைன் ஓகேங்களா. சோ அல்ட்ரா லோ காஸ்ட் ஏர்லைன்னா என்னதுன்னு வந்துட்டு நான் அந்த முன்னாடி இருக்க அகாசா ஏர்லைன்ஸோட வீடியோல டீடைல்ல சொல்லியிருப்பேன் ஓகேங்களா. சோ வந்து நான் சிம்பிளா சொல்றேன், அல்ட்ரா லோ காஸ்ட் ஏர்லைன்ஸ்னா பாத்தீங்கன்னா வந்துட்டு இண்டிகோ மாதிரி ஒரு ஏர்லைன்ஸ் தான் ஓகேங்களா. சோ இண்டிகோரா வந்துட்டு லோ காஸ்ட் கேரியர்ஸ் தான் சொல்லுவாங்க, பட் ஆனா இது வந்துட்டு அல்ட்ரா லோ காஸ்ட் கேரியர்ஸ் சொல்றாங்க. சோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், சோ இண்டிகோவே லோ காஸ்ட் கேரியர்னா வந்துட்டு இது எந்த மாதிரி ஒரு ஏர்லைனா இருக்கும்னு வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும், பட் டீடைலா தெரியும்னா வந்துட்டு அந்த வீடியோ செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்குமே நீங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு போயிங் ஏர் பஸ், சோ இதுதான் வந்துட்டு மேஜரா பறக்கிற ஏர்கிராப்ட்ஸ், அதுமா வந்துட்டு ஏடிஆர் பாம்பேடியர் ஓகேங்களா. சோ வந்துட்டு போயிங்க பொறுத்த வரைக்குமே பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்தியன் மார்க்கெட்ல சஸ்டெயின் பண்ண அவங்க வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க தான் நம்ம சொல்லணும். பிகாஸ் ஏன்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு போயிங்கோட மார்க்கெட் வந்துட்டு ஜெட் ஏர்வேஸ் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறமே, அதாவது ஜெட் ஏர்வேஸ் மூடினதுக்கு அப்புறமே அதோட மார்க்கெட் போயிடுச்சு. பிகாஸ் ஜெட் ஏர்வேஸ் பொறுத்த வரைக்குமே வந்துட்டு எல்லா அவங்க வச்சிருந்த எல்லா ஏர்கிராஃப்ட்ஸுமே பாத்தீங்கன்னா வந்துட்டு போயிங்ல தான் வச்சிருந்தாங்க ஓகேங்களா. போயிங் 737 தான் வச்சிருந்தாங்க, அண்ட் போயிங் 737 மேக்ஸ் பிளைட் ஆர்டருமே பாத்தீங்கன்னா வந்துட்டு எக்கச்சக்கமா போட்டிருந்தாங்க. பட் ஆனால் அன்பார்ச்சுனேட்லி த கம்பெனி த ஏர்லைன் வாஸ் க்ளோஸ் ஓகேங்களா. அந்த ஒரு ஜெட் ஏர்வேஸ் அந்த டவுன்ஃபால் ஆனதுக்கு அப்புறமே போயிங்குமே வந்துட்டு இந்தியால டவுன்ஃபால் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும் ஓகேங்களா. பிகாஸ் வந்துட்டு நீங்க இந்தியால பறக்கிற ஏர்லைன்ஸ கம்பேர் பண்ணீங்கன்னா வந்துட்டு ஏர்பஸ்ஸா போயிங்கா எது நிறைய பறகுதுன்னு கேட்டீங்கன்னா ஆப்வியஸ்லி ஏர்பஸ் தான் இந்தியாவை டாமினேட் பண்ணுதுன்னு சொல்லலாம். சோ எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஏர்பஸ் பொறுத்த வரைக்குமே விஸ்தாரா, இண்டிகோ, கோவேர், ஏர் ஏசியா இந்த மாதிரி நாலு பெரிய ஏர்லைன்ஸ்மே பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்தியால A320s தான் யூஸ் பண்றாங்க மேஜர் ஏர்கிராப்ட்ஸ் ஓகேங்களா. சோ அதனால பாத்தீங்கன்னா வந்துட்டு ஏர்பஸ் தான் இந்தியால டாமினேட் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லலாம் போயிங்கை விட. பட் ஆனா இப்போ அகாசா ஏர்லைன்ஸ் இந்த 100 ஏர்கிராப்ட்ஸ் போயிங் 737 மேக்ஸ் ஏர்கிராப்ட்ஸ் போட்டாங்கன்னா ஆர்டர் போட்டுட்டாங்கன்னா போயிங் இந்தியால டாமினேட் பண்றதுக்கு ஒரு பெரிய சான்ஸ் இருக்கு. லைக் போயிங்கும் ஏர்பஸும் வந்துட்டு ஈக்குவல் ஈக்குவலா வந்துட்டு வந்துருவாங்க மறுபடியுமே. பிகாஸ் வந்துட்டு இப்ப பாத்தீங்கன்னா வந்து ஏர்பஸ் தான் வந்துட்டு அந்த டாப்ல இருக்காங்க இந்தியாவை பொறுத்த வரைக்குமே, போயிங் வந்துட்டு கீழே தர. பிகாஸ் வந்துட்டு ஏர் இந்தியா யூஸ் பண்றாங்க, ஏர் இந்தியா பாத்தீங்கன்னா வந்துட்டு போயிங் 737 யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்கப்புறமா வந்துட்டு வேற போயிங் வந்துட்டு ஸ்பைஸ் ஜெட் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு ரெண்டு ஏர்லைன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். போயிங் மிச்சப்படி ப்ளூ டாட் யூஸ் பண்றாங்க, பட் ஆனால் இட்ஸ் போயிங் 757 அதுவுமே வந்துட்டு ரொம்பவே கம்மியான ஃபிளீட்ஸ் தான் இருக்கு. ஸோ மிச்சப்படி பாத்தீங்கன்னா போயிங் அவ்வளோ ஏர்கிராஃப்ட்ஸ் பறக்கிறது கிடையாது இந்தியாவில். மோஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ஏர்பஸ் 320 தான் பறந்துட்டு இருக்கு, அண்ட் மேஜர் ஏர்லைன்ஸ் விஸ்தாரா, ஏர் இந்தியா கூட வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேர் A320 தான் யூஸ் பண்றாங்க. ஸோ இந்த போயிங் 737 மேக்ஸ் பாத்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு 180 சீட்டரா இருக்கு போது ஓகேங்களா. ஸோ நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் போயிங் 737 மேக்ஸ் அப்ரூவ் பண்ணிட்டாங்களா இந்தியாவில் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு அப்ரூவ் பண்ண போறாங்க ஓகேங்களா. கூடிய சீக்கிரத்துல உங்களுக்கு கண்டிப்பா அந்த டவுட் இருக்கும், ப்ரோ அப்ரூவ் பண்ணவே இல்லையே ப்ரோ அப்படின்னு கூடிய சீக்கிரத்துல அப்ரூவ் பண்ணிடுவாங்க ஓகேங்களா போயிங் 737 மேக்ஸ் ஓகேங்களா. சோ வந்து இப்போ என்னன்னா இது 180 சீட்டரா இருக்க போது, சோ வந்துட்டு நமக்கு ஒரு க்ளூ கிடைச்சிச்சு. அண்ட் 100 ஏர்கிராப்ட்ஸ் வாங்க போறாங்கன்னா வந்துட்டு சீரியஸா வேற லெவல் தான் ஓகேங்களா. பட் ஆனா வந்துட்டு இது வந்து ஒரு நெகோசியேஷன் போய்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும் ஓகேங்களா. பிகாஸ் வந்து அவங்க இன்னும் கன்ஃபார்மா எஸ் நான் போயிங் தான் வாங்க போறேன் அப்படின்னு சொல்ல அவங்க வந்துட்டு நெகோசியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓகேங்களா. சோ இப்போ நம்ம பாத்தீங்கன்னா வந்து இந்த மெயினான ஒரு பாயிண்ட்க்கு வரலாம். அகாசா ஏர்லைன்ஸ் 100 ஏர்கிராப்ட்ஸ் வச்சிருந்தாங்கன்னா, 100 ஏர்கிராப்ட்ஸ் வாங்கிட்டாங்கன்னா எப்படி இருக்கும் நம்ம இந்தியன் ஏவியேஷன்? சோ நான் ஒன்னு சொல்லி ஆகணும்,
அக்காசா ஏர்லைன்ஸ் மட்டும் வரப்போறது கிடையாது, ஜெட் ஏர்வேஸும் வரப்போறாங்க ஓகேங்களா, அதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ ஜெட் ஏர்வேஸ் வரப்போகுது, அக்காசா ஏர்லைன்ஸ் வரப்போகுது. ஸோ இந்த ரெண்டுத்துக்குமே அதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ பண்றேன். பட் ஆனால் இப்போ நம்ம அக்காசா ஏர்லைன்ஸ் பத்தி மட்டும் பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ அக்காசா ஏர்லைன்ஸ் 100 ஏர்கிராஃப்ட் வாங்கினாங்கன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேற லெவல்ல இருக்க போகுது ஓகேங்களா. கிரவுண்ட் ஸ்டாஃப்ஸுக்கு ஒரு பம்பர் பிரைஸ் தான் சொல்லணும், பிகாஸ் வந்துட்டு எக்கச்சக்கமான வேகன்சிஸ் வரும், எக்கச்சக்கமான பேர் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இண்டக்ட் ஆக போறாங்க, அதாவது வேலைக்கு எடுப்பாங்க கண்டிப்பா ஓகேங்களா. ஸோ வந்துட்டு ஏவியேஷன் படிக்கிறவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா, அவர் ஏவியேஷன் சூஸ் பண்ண போறீங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க ஓகேங்களா. ஸோ அக்காஸ் ஏர்லைன்ஸ்ல வந்துட்டு வேலை பாப்பீங்கனாலும் வந்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க ஓகேங்களா. பைலட்ஸுக்குமே வந்துட்டு கண்டிப்பா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்க போது, ஏகச்சக்கமான வேகன்சிஸ் வரப்போகுது. பட் ஆனா என்ன விஷயம்னா வந்துட்டு இப்போ அன்எம்ப்ளாய்டா இருக்க பைலட்ஸ் மேபி வந்துட்டு அந்த வேகன்சியை ஃபில் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ரொம்பவே மெயினான ஒரு விஷயம் என்னன்னா வந்துட்டு இவங்க சஸ்டெயின் பண்ணணும் ஏர்லைன் அந்த இண்டஸ்ட்ரியில சஸ்டெயின் பண்ணணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு பிகாஸ் அந்த அந்த ஓனர்ஸ் தான் கண்டிப்பா வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஓனர்ஸ் தான், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில. கண்டிப்பா இண்டிகோட எக்ஸ் பிரசிடென்ட் ஜெட் ஏர்வேஸ் ஹேண்டில் பண்ண ஒருத்தவங்க அண்ட் ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா இவங்க வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு பெரிய புல்லுன்னு கூட சொல்லலாம். ஸோ இவங்க ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில சஸ்டெயின் பண்ணாதான் வந்துட்டு இவங்க ஏர்லைனை பில்ட் பண்ண வந்துட்டு வேகன்சிஸ் நிறைய வந்துகிட்டு இருக்கும் நம்ம இந்தியாவில் ஓகேங்களா. ஸோ கண்டிப்பா வேகன்சிஸ் நிறைய வரப்போது 100 ஏர்கிராஃப்ட்ஸ் வந்துட்டு இவங்க ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ வேற லெவல் நியூஸ் இது. பட் ஆனால் இந்த இதெல்லாம் வந்துட்டு எப்போ ப்ரோ உடனே 2022 வந்துருமா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு படிப்படியா வந்துட்டு அவங்க கொண்டு வருவாங்க ஏர்லைன்ஸ் ஓகேங்களா. ஸோ இதான் இப்போதைக்கு அக்காசா ஏர்லைன்ஸ் கிட்ட இருந்து வந்த ஒரு அப்டேட் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வீடியோ பார்ட் உடைய இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம subscribe பண்ணுங்க. For more aviation updates, aviation facts, aviation news. Thank you.